குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகிக்கும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் பயந்து ஓடுறீங்களோ, நீங்கள் பயந்து ஓடுற திசையில் அது வரங்கிறோம். அல்லாஹ்வு தஆலா சிங்கத்தை கண்டு பயந்து நாம் ஓடுறோம் ஒரு பக்கத்தில், பாம்பை கண்டு முன்னுக்கு அந்த பாம்பு வந்து நின்றா, முன்னுக்கு வந்து சிங்கம் நின்றா, அல்லாஹ் என்ன வார்த்தையை பாரு. எந்த மௌத்தை கண்டு நீ பயந்து ஓடுறியடா, பயந்து ஓடி வேலை இல்லை, நீ பயந்து ஓடுற திசையில் அது வந்து நிற்கும். நீ இப்போ ஆலிபில் கோபி ஒரு ஷஹாதாவிடத்தில் நீ போய் மீள வேண்டும். சகோதரர்களே, நாம் மௌத்தாகிறதுக்கு முன்னால் மூணு விஷயத்தை கிளியராக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவது, நம்மளுடைய உள்ளம் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாவுக்கு இணை வைக்காமல், முவஹிதுகளாக அல்லாவுக்கு இணை வைக்காத ஒரு நிலைமையில் தொடர்ந்து இந்த உள்ளம் இருக்கிறதா, இல்லாட்டி காலிக்கு பின்னால் போகுதா, அம்மனுக்கு பின்னால் போகுதா, இயேசுக்கு பின்னால் போகுதா, நாவூருக்கு பின்னால் போகுதா, அல்லாவுக்கு இல்லை துனியாவுக்கு பின்னால் போகுதா, காசி பணம் தைஸ் அப்துத்தீனார் அப்துத்திரம். அல்லாஹருடைய தூதர் எப்படி சொன்னாங்க, தங்க காசிக்கு அடிமைப்பட்டவன், காசிக்கு அடிமைப்பட்ட அடிமைண்டே சொன்னாங்க, இதுக்கு பிடுக போகுதா, போனால் அதுதான் வரும், வழங்குதா. அப்போ நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு மாத்திரமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, அசலீம் வெள்ளை மனசு. யாருக்கும் வஞ்சகம் பொறாம வெட்டுக்குத்து நயவஞ்சகத்தனம் டபுள் கேம் எதுவும் செய்யக்கூடாதுங்க. இது ரெண்டாவதாக இருக்க வேண்டும். அல் முத்மைன், இந்த கல்பு பெரும் பாவத்தில் இருந்து மீண்டதாக இருக்க வேண்டும். மூணாவது சிஃபத், மூணாவது சிஃபத்து. முதலாவது நம்மளுடைய உள்ள முவஹித், ரெண்டாவது சலீம் யாருக்கும் எந்த அநியாயம் செஞ்சிருக்க கூடாது, மூணாவது அல் முத்மைன் பெரும் பாவத்தில் இருந்து. அத்தாயிப் செஞ்ச பாவத்துக்கு தௌபா கட்டி மீண்டு இருக்க வேண்டும். அடுத்த ரமலான் வர காட்டியமெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. அல் ஹாஷிவ் அல்லாவுக்கு பயந்த நிலைமையில் இருக்கணும். அல் முஹிப் அல்லாவை ஆதரவு வச்ச நிலைமையில் கிளியர் ஆகிக்கணும். இந்த உள்ள கிளியராக இருந்தால் மௌத்துக்கு நாம் ரெடின்னு அர்த்தம். இதில் எது குறைக்குதோ இன்றைக்கு தீர்த்துக்கிடுங்க. எது குறையில் இருக்கிறோம், யாருக்காக அநியாயம் செஞ்சிருந்தா கொடுக்க வேண்டியிருந்தா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருங்க, வழக்குதா. இது முதலாவது. ரெண்டாவது என்ன தெரியுமா, இந்த ஜசத், இந்த உடம்பு, சுஜூதில் இருக்கிற நேரத்திலையா, ருக்குவில் இருக்கிற நேரத்திலையா, பள்ளிக்கு வார நேரத்திலையா, குரான் ஓதுகிற நேரத்திலையா, தஸ்பீஹ் செய்கிற நேரத்திலையா, இல்லாட்டி யாரையாவது போட்டு கழுவிக்கிட்டிருக்கிற இடத்துலையா, அல்லது தியேட்டர்லையா, அல்லது படம் பார்த்துட்டிருக்கிற நேரத்தில், எந்த இடத்துல இந்த உடம்பு, இந்த உடம்பு எந்த இடத்துல இப்போ நிற்க போகுது, யோசிச்சு பார்க்கணும். உள்ளம் ரெண்டாவது ஜசத், மூணாவது அறத். நாம மௌத்தா போற இடம் சைட்ல லாயிலாக இல்லலா சொல்றதுக்கு ஆள் கைக்கிறாங்களா, சொல்லித்தாரத்துக்கு ஈக்கிறாங்களா, இஸ்திபார் சொல்லித்தாரத்துக்கு நிற்கிறாங்களா, இல்லாட்டி மன சொல்லித்தாரத்துக்கு நிற்கிறாங்களா, யார் இருக்கிறார்கள் பார்த்துக்கிறோம். இந்த மூணு இடமும் கிளியராக இருந்தால், இந்த மூணு இடமும் கிளியராக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மௌத்து கிளியருங்க. இந்த மூணு இடத்துல எதுலையாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உள்ளம் கிளியர் ஆகிக்குது, ஆனால் உடல் வந்து ஒரு தவறான இடத்துல குந்திக்கிட்டிருக்குது, அவுட்டுங்க. உடலு கிளியராக இருக்கிறது, ஆனால் ஈக்கிற இடம் ஈக்குது, அது டேஞ்சரான இடமாக இருக்கிறது, என்ன செய்ய, அவுட்டுங்க. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மண்ணாலும் நீராலும் படைக்கப்பட்ட மனிதன் கடைசியிலே நீரினால் கழுவப்பட்டு மண்ணுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற அந்த நேரம், அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய கல்பையும் உங்களுடைய ஜசதையும் நீங்கள் மரணிக்கின்ற அந்த அருள், அந்த பூமியையும் சரியாக பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் முழு நேர வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கையாக ஆக்கி கொள்வதிலே தான் எனக்கும் உங்களுக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வெற்றி இருக்கிறது என்பதை நம்பி உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்கக்கூடிய அந்த நல்ல முடிவோடு உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக, ஊருக்கே எடுத்துக்காட்டாக, ஒரு சாலிஹான மௌத்தாக நம்முடைய மௌத்தை பேசிய அவனுக்கும் கேட்ட உங்களுக்கும் எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆக்கியருள்வானாக. ஆதா முந்தஹா இல்மி வல் இல்மு மினல்லாஹ் تعالى واقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله.